கும்பகோணம் முராரி ஸ்வீட்ஸ் இப்பொழுது ஆன்லைன் ஆர்டர் மூலம் உலகமெங்கும் டெலிவரி செய்யப்படுகிறது. சுகுபாய் பிரியாணி, சென்னைஸ் பெஸ்ட் பிரியாணி, a feast for the senses. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை போலியே. ரெட் கார்டு ஃபார் பாலாஜி அப்படின்ற ஹேஷ்டாக் தான் இப்போ சோஷியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ரெட் கார்டு சோஷியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா இருக்கும் போது கமல் சார் பாலாஜிக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு இப்போ பரபரப்பா பேசப்படுது. நேத்துல இருந்தே பாத்தீங்கன்னா கமல் சார வந்து நிறைய பேர் டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சோ பாலாஜிக்கு கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால பிக் பாஸ் பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஷோல கமல் சார் பாலாவுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அவர் விட்டு வெளியில வர போறாரா அப்படி இல்லன்னா இது வார்னிங்கா அப்படின்னு தெரியல. பிக் பாஸ் சீசன் 4ல ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிஸ்டர் இந்தியா வராறோம் அப்படின்னு சொன்ன உடனே பல பொண்ணுங்களோட மனசை கொள்ளை கொண்டு போக போறாரு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சோம். அண்ட் நம்ம நினைச்ச மாதிரியே ஆரம்பத்துல ஒன் ஆஃப் த டஃப் கண்டஸ்டண்டா வந்து பாலாஜி இருந்துட்டு வராரு. ஆரம்பத்துல அப்படின்னு கூட இல்லைங்க, இப்ப வரைக்கும் வந்து பாலா வந்து செம்ம டஃப் கொடுக்குற ஒரு கண்டஸ்டன்ட் தான். ஆனா நேத்து ஷோல பாலா யூஸ் பண்ண சில வார்த்தைகள், அவர் நடந்துகிட்ட விதம், அதெல்லாம் பார்க்கும்போது கட்டதுரைக்கு கொஞ்சம் கட்டம் சரியில்லை போலியே. ஆரி வந்து வெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாலாவை நாமினேட் பண்ணாரு. அந்த வீட்ல வந்து யார் வேணா யாரு வேணா நாமினேட் பண்ணலாம், அது வந்து தப்பு கிடையாது. கரெக்டான ரீசன் சொன்னாங்கன்னா ஓகே, அந்த ரீசன் பிடிக்கலையா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போறது வேற மேட்டர். ஆனா அதை விட்டுட்டு நீங்க எப்படி எப்படி சொல்லுவீங்க, அது எப்படி நீங்க சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி விடாம நீ தாரி கிட்ட சண்டை போட்டாரு. சரி இவங்க முடிப்பாங்க அப்படின்னு பார்த்தா நேத்து எபிசோடு ஃபுல்லாவே ஒரே சண்டை தான். சரி முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சா மத்தியான ப்ரோமோவை பார்த்தா அங்கேயும் ஒரு சண்டை. இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி தான் ஆடியன்ஸ் நமக்கு இருக்கு. ஆனா நேத்து பாலாஜி பிஹேவ் பண்ண விதம் ரொம்ப ரொம்ப தப்பு. என்னதா இருந்தாலும் அவர் வயசுல மூத்தவரு, நிறைய வார்த்தைகளை வந்து பாலாஜி விட்டாரு அப்படின்னு பாக்குற ஆடியன்ஸ் நமக்கு தெரிஞ்சது. ஈவன் ஆஜித் கூட அன்சீன்ல சொன்னாரு, அப்புறம் மைக்க வந்து உடைச்சது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கு. சோ ரெட் கார்டு ஃபார் பாலாஜி அப்படின்ற ஹேஷ்டாக் தான் இப்ப சோசியல் மீடியால செம்ம ட்ரெண்டிங்கா இருக்கு. இந்த ஒரு இன்சிடென்ட்ட மட்டும் நாங்க சொல்லலையே அப்படின்னு சோசியல் மீடியால பல பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஆனா இது ஒண்ணு முதல் தடவை இல்லையே, இதுக்கு முன்னாடி பல டைம் இந்த சீசன்ல இதே மாதிரி பிஹேவியர் வந்து கண்டினியூஸா பாலாஜி பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த கோர்ட் ரூம் டாஸ்க் ஞாபகம் இருக்கா, சனம் கூட லெட்டர் எழுதினாங்க, அந்த ப்ரோமோ கூட ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா அதை டெலீட் பண்ணிட்டாங்களே. அந்த லெட்டர்ல சனம் எழுதின விஷயம் மாடலிங்ல இருக்கிற பெண்களை வந்து அவர் அவமரியாதையா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பத்தி சரி ஓகே எபிசோட்ல காட்டுவாங்க நினைச்சோம் காட்டல, கமல் சார் பேசுவாரு நினைச்சோம் பேசல, ஆட அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்க அப்படின்னு பாக்குற ஆடியன்ஸ் நம்மள நம்ப வச்சாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதே சனத்துக்கிட்ட ஒரு பிரச்சனை வந்துச்சு, தருதல அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணார்ல, அதுக்கு எவ்வளோ பெரிய சண்டை. பாலாவும் சனமும் போட்ட சண்டையை விட சனத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஆரி பேசினதுலதான் ஆரி மேல எல்லாருக்கும் செம்ம கடுப்பு. அதுக்கப்புறமா ஆரி கிட்ட சண்டை போட்டார்ல, கை நீட்டிலாம் பேசுனீங்கன்னா நான் வேற ஒன்னு நீட்டி பேசுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ரேங்கிங் டாஸ்க் நடந்துச்சு, அண்ட் அதுல சனம் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் போது உங்ககிட்டலாம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செருப்பை எடுத்து அவரே அடிச்சுக்கிட்டாரு. அது வந்து சனத்தை ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த வீக் தான் அவங்க எலிமினேட் ஆகியும் போனாங்க. அதை பத்தி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க கமல் சார் கிட்டையும். பாலா கடைசி வரைக்கும் சாரி கேக்கலாங்க, அண்ட் அதுக்கப்புறமா அந்த எபிசோட்ல கமல் சார் சாரி கேட்டாரு. அதுக்கப்புறமா தான் பாலா வந்து சனம் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு. இது எல்லாத்தையும் விட ரெண்டு நாள் முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணாரு, எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆஜித் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொல்றாரு, இதுக்கு முன்னாடி டைட்டில் வின் பண்ணவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் கடலை சாப்பிட்டுட்டு தான் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு. கடலை சாப்பிட்டா வின் பண்ண முடியுமா, என்னது இது, சொல்லவே இல்ல. இந்த மாதிரி அவர் கூட பழகுற கண்டஸ்டன்டே பாத்தீங்கன்னா சும்மா பொங்கி சாப்பிட வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாரு. சரி அது வந்து கூட இருக்கிறவங்கள ஏதோ ஒரு கடுப்புல சொன்னாருன்னு கூட வச்சுப்போமே, போன சீசனோட வின்னரையே இப்படி சொல்றாரு, என்னப்பா இது அப்படின்னு பல பேரு சோசியல் மீடியால அன்னைக்கு அதை பத்தி பேசினாங்க. அப்ப வின் பண்ணவங்க எல்லாம் கடலை சாப்பிட்டுட்டு சும்மா இருந்து வின் பண்ணாங்களா என்ன, அடுத்தவங்களோட வெற்றியை எப்படிங்க தரக்குறைவா பேசலாம், தன்னோட வெற்றி மட்டும்தான் பெருசு, அப்போ மத்தவங்களோட வெற்றி எல்லாம் உண்மை கிடையாதா, அது என்ன பொய்யா அப்படின்னு பல கமெண்ட்ஸ் சோசியல் மீடியால பாக்க முடிஞ்சது. இது பத்தாதுன்னு நேத்து வேற மிகப்பெரிய சண்டை. சோ அதனாலேயே ரெட் கார்டு ஃபார் பாலாஜி அப்படின்ற ஹேஷ்டாகும் செம்ம ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அண்ட் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, பாலாஜிக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புவாங்களா, அப்படி இல்லைனா ஷோவே இன்னும் ரெண்டு வாரத்துல முடிய போகுது, சோ ஒன் ஆஃப் த ஃபைனலிஸ்டா பாலாஜி மாறுவாரா, உங்களுடைய கருத்துன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பிக் பாஸ் பத்தின நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்ம பிஹைண்ட்வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை நீங்களும் ஷேர் பண்ணுங்க. கும்பகோணம் முராரி ஸ்வீட்ஸ் இப்பொழுது ஆன்லைன் ஆர்டர் மூலம் உலகமெங்கும் டெலிவரி செய்யப்படுகிறது. சுகுபாய் பிரியாணி, சென்னைஸ் பெஸ்ட் பிரியாணி, a feast for the senses.